வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பதிவில் சிரிக்கிற விதையை எப்படி சேகரிப்பேன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா சிரிக்கிறை நல்லா முத்திடிச்சு விதையை எப்போ நம்ம இது வந்து சேகரிக்கலாம். இது நல்லா நீங்கள் வெயில் எடுத்துன்னு வந்து நல்லா காய வைக்கணும். காய வச்சிங்கன்னா நல்லா உதிர்ந்துடும். ஃபஸ்ட்டு இந்த முனையெல்லாம் ஃபஸ்ட்டு கிள்ளிங்க கையில். இப்போ நான் கிள்ளிருக்கேன் பாருங்கள். அதை இதுமாரி தந்தனியாக கிள்ளி வெயிலில் கொஞ்ச நேரம் நீங்கள் காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் லைட்டாக அப்படியே தட்டினீங்கன்னா மொத்தம் சிரிக்கிற விதையும் உதிர்ந்துடும். இதுமாதிரி தட்டில் போட்டு காய வைங்க. இதுமாதிரி தட்டி காய வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சிரிக்கிற விதை கிடைக்கும். நல்லா வெயிலில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா காய வைங்க, நல்லா காஞ்சிரும். இப்போ பாருங்கள், இது காய வச்சு நேற்று காய வச்சது. இது இதுமாதிரி நீங்கள் காய வச்சு நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு முறை கீரை விதையை வாங்கினா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் நீங்களே வீட்டில் சுலபமாக கீரை விதையை இதுமாரி சேகரிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கடலில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே நம்ம இன்னொரு டைம் நம்ம கீரை போட்டு நம்ம அறுவடை எடுக்கலாம். கீரை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 25 நாள் அறுவடை எடுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா இதுமாரி கீரை விதையை நம்ம சேகரிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் இதுமாரி எல்லா கீரை விதைகளும் நம்மளே வீட்டில் விதைகளே சேகரிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.